சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், நேரலையில் பார்க்கலாம். சொல்லுங்க ராமச்சந்திரன். தலையெழுத்து மாத்திய பேனா வந்து திரு கருணாநிதியோட பேனா, அவருக்கு வந்து பேனா நியமனம் வேணும்னு திருமண நிகழ்ச்சியில் பேசிட்டு அவரை பொறுத்தவரை சொல்லிட்டு தெரிய வேண்டியதுதான். ஆனா இன்னைக்கு ஒரு மீனவருடைய வாழ்வாதாரத்தை மிதித்து, மீனவர் வாழ்வாதாரத்தை அழித்து, மீனவர்கள் வந்து தொழில் செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்தி, அப்படி ஒரு நினைவு சின்ன தேவையா? இப்போ வந்து ஒரு எஸ்யூரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறும் கடலும் கலக்கக்கூடிய ஒரு பகுதி எது? பட்டினப்பாக்கம். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய அளவுக்கு நம்ம மீனவர்கள் தெரியும் எவ்வளோ மீன் குஞ்சுகள் வந்து அங்கே உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ ப்ரீடிங் சென்டர், ஒரு மகப்பேறு மருத்துவமனை மாதிரி எது, ஆறுகள் முகத்தோரம். அது படித்து பாருங்கள் நீங்கள். எஸ்யூரின்றது இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. எஸ்யூரின்னா என்னன்னு கேளுங்க, தெரியுமா? முகத்தோரம் என்னன்னு கேளுங்க. அவங்களை எது கடலில் கலக்குது அந்த இடம் சொல்லுவாங்க. எஸ்யூரியில் தான் அதிகமான அளவுக்கு மீன் குஞ்சுகள் இனவிருத்தி செய்யும். அப்படி இனவிருத்தி செய்யும் போது கடற்கரையில் இருக்கின்ற 30 மீனவ கிராமங்கள் முழுமையான அளவுக்கு இனவிருத்தி மீன்கள் செய்யாமல் இருப்பதற்கு எக்கோ டிஸ்டர்பன்ஸ், இக்கோலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இது ஏற்படுறதன் காரணமாக கண்டிப்பாக மீன் இன உற்பத்தி பாதிக்கும். பாதிச்சா யார் பாதிப்பா? அடிப்படையாக மீனவர்கள் தானே பாதிப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் போவேன்ல, அப்போ ஒரு வாழ்வாதாரத்தை அழிச்சு உங்கள் அப்பாவுக்கு வந்து பேனாச்சின் அமைக்கிறது அவசியமா? நாங்கள் என்ன, என்ன நீங்கள் போய் அறிவாளத்தில் அமைச்சிங்க, அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல, ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் இருக்குது, ஓஎஸ்ஆர் கவர்மெண்ட் கொடுக்காமல் வச்சுருக்கீங்க, பப்ளிக் யார் அலோவ் பண்ணுறீங்க? அந்த இடத்துல வந்து போட்டு 134 இல்லை 200 அடி இல்லை 10,000 அடி கூட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு கூட அமைச்சிங்க, யாருக்கும் உங்களை போய் கேட்க போகிறதில்ல, உங்கள் பணத்தில் அமைச்சிங்க. 81 கோடி ரூபா பள்ளிக்கூடத்துக்கு பணம் இல்லைன்னு வசூல் பண்ணுறீங்க நீங்கள், பள்ளிக்கூடத்துக்கு பணம் இல்லைன்ட்டு எல்லார்ட்டையும் வசூல் பண்ணுறீங்க. அப்போ இந்த 81 கோடி ரூபா வந்து யாருடைய பணம்? உங்கள் வீட்டில் இருந்து போடுறீங்களா நீங்கள்? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் செய்தியாளர்கள் சந்திப்பை பார்த்தோம். அதில் பேனா நினைவு சின்னம் அமைப்பது குறித்து விமர்சித்திருந்தார். சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.